வெல்கம் டு சுடர் கருணை பிரகாசம் சேனல். இன்றைக்கி நாம் ஒரு பாரம்பரியமான கருப்பு உளுந்தங்களி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப உடம்புக்கு நல்லது. இடுப்பு கை கால் வலி உள்ளவங்க அடிக்கடி செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப பெண் குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ கருப்பு உடச்ச உளுந்து எடுத்திருக்கேன். முழு உளுந்து கருப்பு உளுந்து இருந்தால் இன்னும் ரொம்ப நல்லது. நான் இது ஒரு 200 கிராம் எடுத்திருக்கேன். ஒரு 300 கிராம் வெல்லம் எடுத்திருக்கேன். ஒரு 2 டேபிள்ஸ்பூன் போல் பச்சரிசி, 4 ஏலக்காய், 100 ml நல்லெண்ணெய். நல்லெண்ணெய் பார்த்துக்கிட்டு நம்ம அடிக்கடி விட்டுக்கலாம். இப்போ ஒரு 2 டேபிள்ஸ்பூன் போல் தேங்காய் பூத்திருவி வச்சுருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு நாம் உளுந்த வறுத்துக்கலாம். நல்லா வாசம் வர்ற அளவுக்கு நல்லா வறுத்துக்கணும் பாருங்கள். இந்த மாதிரி போட்டு நல்லா வறுத்துக்கணும். அந்த கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வறுபட்டு வரணும். இப்போ வறுத்தாச்சு. இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ அரிசியையும் வறுத்துக்கலாம். ஒரு 2 டேபிள்ஸ்பூன் போல் பச்சரிசி தான் இது நான் எடுத்திருக்கேன். இதையும் பொறிச்சு அதில் அள்ளி போட்டுக்கலாம். சில பேர் பாதிக்கு பாதி பச்சரிசி போடுவாங்க. எங்கள் ஊர் வழக்கம் அந்த பச்சரிசியெல்லாம் சேர்க்க மாட்டோம், கம்மியாக தான் சேர்ப்போம். இந்த மாதிரி குறகுறப்பும் இல்லாமல் நைஸாகவும் இல்லாமல் மீடியமாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். இப்போ கடாயில் ஒரு 2 சொம்பு அளவு தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி நான் கூட தான் ஊற்றிருக்கேன். இப்போ அரைச்ச மாவை நல்லா தண்ணியில் கரைச்சிக்கலாம். இந்த மாதிரி தண்ணியில் கரைச்சி வச்சுக்கணும். இப்போ தண்ணி நல்லா கொதித்ததுக்கு அப்புறமா 2 சொம்புன்னா 1 லிட்டருக்கும் மேலே தான் நான் ஊற்றிருக்கேன் தண்ணி. இப்போ கரைச்சி வச்சுருந்த அந்த உளுந்து மாவை நாம் அதில் சேர்த்துக்கலாம். சிம்மில் சேர்த்துக்கணும். சிம்மில் ஊற்றும் போது சிம்மில் வச்சுக்கணும் அடுப்பை. அப்போ தான் கட்டி தட்டாது. நீங்கள் நிறையா தண்ணி வச்சு செஞ்சால் தான் இந்த களி வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். நீங்கள் கம்மியாக தண்ணி வச்சிட்டிங்கன்னா அப்படியே கட்டியாக இருக்கும். நம்ம எடுத்து ஒரு இலையில் வைக்கும்போது அல்வா துண்டு மாதிரி வராது, அப்படியே பாறாங்கல்லு மாதிரி போய் விழுவோம். அந்த மாதிரி நம்ம களி செய்யக்கூடாது. கையில் எடுத்து சாப்பிட்டாலும் இல்லை குழந்தைங்களுக்கு இல்லை வயது வந்த பெண்களுக்கு கொடுக்குறப்ப நல்லா சாஃப்டாக இருந்தால் தான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி தண்ணி நிறையா வச்சுக்கோங்க. தண்ணி நிறையா வைக்க சொன்னால் நிறைய வச்சிடாதீங்க அதுக்குன்னு. நீங்கள் இப்போ ஒரு 200 கிராம் உளுத்தம்பருப்பு எடுத்தீங்கன்னா 1.5 லிட்டரு போல் தண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அது கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா கொதித்து அது நல்லா இறுகி வரும். நல்ல பச்சை வாசம்லாம் நம்ம இந்த மாதிரி தண்ணி நிறையா வைக்கிறப்போ அது போயிடும். நம்மளுக்கு உளுந்துக்களி திங்கிறப்போ நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த உளுந்தங்களி ரொம்ப நல்லது. எங்களில் வந்து பெண்கள் வந்து பெரிய பெண்களை ஆனதுக்கப்புறம் மாமன் வீட்டிலேருந்து சீர் வைக்கிறப்பையும் இல்லை 7ஆம் நாள் 5ஆம் நாள் பலகாரம் பண்ணி போடுவாங்க. அப்போ வந்து இந்த உளுந்தங்களி அந்த பெண்ணுக்கு கொண்டு போகிறது ஒரு வழக்கம். பலகாரம் கொண்டுட்டு போகிறப்ப இந்த உளுந்தங்களி கண்டிப்பாக இருக்கும். உளுந்தங்களி, பச்சைப்பயிறு புட்டு, அரிசி புட்டு, நாட்டு முட்டை, நல்லெண்ணெய் இதெல்லாம் கொண்டுட்டு போய் கொடுக்குறது வழக்கம். அதில் ஒன்று தான் அந்த கருப்பு உளுந்தங்களி. இப்போ ஏலக்காயை ஒரு 4 ஏலக்காயை தட்டி இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள் இப்போ தண்ணி நல்லா சுண்டி வருது. இந்த டயத்தில் அந்த பச்சை வாசம்லாம் போனதுக்கப்புறமா ஏலக்காயும் வெல்லம் போட்டுக்கலாம். ரொம்ப திகட்டுற அளவுக்கு நீங்கள் வெல்லம் போடாதீங்க. வாயில் வச்சு பாருங்கள். வெல்லம் வந்து சில பேர் கரைச்சிட்டு சேர்ப்பாங்க. அப்படி சேர்க்காமல் நான் இது சுத்தமான வெல்லங்கிறதெல்லாம் டைரெக்டாக சேர்த்துட்டேன். உப்பு கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். உப்பு ஒரு சின்ன பிஞ்ச் அளவு போட்டிருக்கேன். கல் உப்பு, நல்லெண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். இப்போ இந்த மாதிரி நல்லா இறுகி வந்ததுக்கப்புறமா நாம் தேங்காய் பூ ஒரு 1.5 டேபிள்ஸ்பூன். ரொம்பலாம் சேர்க்கலை. எங்கள் ஊர் வழக்கம் தேங்காய் பூ போடுறது. நான் இந்த மாதிரி நல்லா கிளறி கொடுத்துட்டோன்னா நல்லா இறுகி வந்துடும். இந்த மாதிரி கையாலே நல்லா கிளறி கொடுத்துக்கணும். ரொம்ப நல்லாயிருக்கும். இது பெண் குழந்தைகள் இருந்தால் சின்ன வயசுலேருந்து இது கொடுத்து பண்ணுறப்போ ரொம்ப கர்ப்பப்பையெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காகும்னு சொல்லுவாங்க. இர்ரெகுலர் பீரியட்ஸ் எல்லாம் ரொம்ப சரியாகும். இப்போ இந்த மீதம் இருக்க எண்ணெயும் நல்லெண்ணெயும் நான் ஊற்றிக்கிட்டேன். இது நல்லெண்ணெய் விட்டு தான் செய்யணும். நீங்கள் நெய் மற்ற வாசனை பொருளெல்லாம் விட்டு செஞ்சீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து இது ஹெல்த்தியானதுன்னு சொல்ல முடியாது. நல்லெண்ணெய் உளுந்தங்களின்னா நல்லெண்ணெய் மட்டும்தான் விட்டு செய்யணும். அது கருப்பு உளுந்தில் மட்டும்தான் உளுந்தங்களி செய்யணும். வெள்ளை உளுந்தில் எல்லாம் செஞ்சால் அந்தளவுக்கு பெனிஃபிட் கிடையாது. உடனே கை கால் வலியெல்லாம் நிற்கணும்னா மாதத்துக்கு ஒரு வாட்டி இல்லைன்னா 2 வாரத்துக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி களியெல்லாம் செஞ்சு சாப்பிடுங்க. இப்போ களி ரெடி ஆகிடுச்சு. நம்ம அந்த பதத்தில் இறக்கணும்னா இறக்கி ஆற வச்சோம்னா இந்த மாதிரி நல்லா இறுகிறோம். அல்வா பதத்தில் இருக்குது பாருங்கள். இதில் நடுவில் குழி பறிச்சுட்டு நல்லெண்ணெய் விட்டு வயது வந்த பெண்களுக்கு கொடுப்பாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் பெண் குழந்தைங்க இருந்தால் இதை செஞ்சு சாப்பிட்டு பழக்கம் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா சுடர் கருணை பிரகாசம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் லைக்கே பண்ண மாட்டீங்க. கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.